எவ்வளோ வெயிட்டாக இருக்கு ப்ரோ? ஒரு 12 கிலோ இருக்கும். 12 கிலோ போல மும்பைல இருந்து எனக்கு இங்க சென்னைக்கு வந்தது. ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட் ஆர்சி ல. ஸோ இதுலேயும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆர்சி பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர். ஸோ இது என்ன காருன்றதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறவங்க. ஸோ கைஸ், நிறைய பேருக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதை வந்து கமெண்ட்ல போடுங்க. கோயிங் ஃபார்வர்ட் இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோஸ்லையுமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் போடுற க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒருத்தர் கேட்டிருக்காருன்னா, நட்ராஜ் பிள்ளைன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹவு டு யூ நோ அபவுட் ஆல் திஸ் பிளேஸ் சேஃப், ஹெல்ப் அஸ் இட் வில் ஹெல்ப் அஸ் டூயிங் அவர் ஓன் ஆர்சி கார். And also say which college you studied. இது வந்துட்டு அவர் சொல்றாரு, இது பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நட்ராஜ், நான் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டியில சிவில் இன்ஜினியரிங் தான் படித்தேன். பியூர்லி பேஸ்ட் ஆன் மை பேஷன் தான் நான் இவ்வளோ கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். பிளஸ் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கேன், ஏன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. என்கிட்ட இருக்கிற பொருளை பற்றி மட்டும் தான் தெரியும். இப்போ புது பொருள்லாம் வந்துச்சுன்னா நான் ஸ்கில் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பேஷன் இருந்தால் போதும், நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ அடுத்து ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு, டேனியல்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த காரை எப்படி பை பண்ணுறது, நம்ம ஐடியா சொல்லுங்கள் வித்தவுட் கஸ்டம்ஸ் டியூட்டி. வெரி சாரி டேனியல், கஸ்டம் டியூட்டி இல்லாமல் எப்படி வாங்குறதுன்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா கஸ்டம்ஸ் டியூட்டியோட தான் வரும் கம்பல்சரி. 96% கஸ்டம்ஸ் டியூட்டி கண்டிப்பாக அவங்க போட்டு தான் நமக்கு அனுப்புவாங்க. பை லக், சில டைம் கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாமல் இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 99% கஸ்டம் டியூட்டி இருக்கும். ஒண்ணுமே ஒரு நட்டு போல்ட்டு கூட அவங்க போட்டுருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும். இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு பேசிக்கா இருக்கும். பாதி இது ஒரு பில் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு உயிர் போயிடும். தாமியா வெல் நோன் ஜாப்பனீஸ் பிராண்ட் ஆர்சில 2 புள்ளி பில் காஸ் வந்து சேம் காஸ் தான். இது என்ன காஸ்னா மிட்சுபிஷி லான்சர் எவல்யூஷன் எக்ஸ். ஸோ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும் அந்த கார் தான் அது. நான் அந்த கார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க கிட்ட இருக்க பியூட்டி என்னன்னா ஸ்கேல் வெர்ஷன், அதாவது எக்ஸாக்டா இது மாதிரி இன்னொரு ஒரு கார் இருக்கும், எக்ஸாக்டா அதே மாதிரி கார் அவங்க ஆர்சில நமக்கு தருவாங்க. ஸோ இதுதான் தாமியாவுடைய ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லுவேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து நான் இப்போ வாங்கியிருக்க கார் என்ன பார்த்தீங்கன்னா, 2 லான்சர் எவல்யூஷன் எக்ஸ், ஒரு ஃபெராரி F60 F1 காரு, ஒரு லாம்போர்கினி கலார்டோ. ஸோ இந்த ஃபெராரி F60 வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு ஆர்சி வந்து இந்த F1 கார் வந்து ஆர்சியாக வேணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நானே பில் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் சடனாக அவங்க வெப்சைட்டில் நான் போய் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்தாங்க இதே மாதிரி ஒரு கிட்டு. ஸோ நான் இந்த கிட்டில் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், இந்த ஆர்பிஆரில் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். என்ஜாய் த வீடியோ.
ஸோ கைஸ் இந்த லாம்போர்கினி கிட்ட பாருங்க, பார்க்கவே செமையா இருக்குல்ல. இது TT01 டைப் சாசி. இது வந்துட்டு ப்ரீவியஸ் வெர்ஷன் சாசி. இப்போ TT02 டைப் வந்துருச்சு. அதுக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சில இடத்துல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அதுவும் இதுவும் சேம் தான். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்றதை தான் கேட்குறேன். ஸோ இந்த கிட்டோடைய பியூட்டி என்னன்னா, எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. மோட்டரும் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலரும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடியது என்னன்னா, நம்மளுடைய ஓன் டிரான்ஸ்மிட்டர், பேட்டரி, அதுக்கப்புறம் ஸ்டியரிங்க்கு ஒரு சர்வோ. கம்ப்ளீட்டாக அன்பெயிண்டட் பாடி, அதாவது பாடியை கட் கூட பண்ணல. ஸோ என்னடா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. ஸோ இது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த கிட்ட அப்படியே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, அதில் ஒட்ட வேண்டிய ஸ்டிக்கரு, டயரு, அதில் வர பார்ட்ஸு, அதில் வர நட்டு போல்ட்டு ஸ்க்ரூஸு எல்லாமே தனித்தனி தனி 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 தனியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான சேசி, அதில் என்னெல்லாம் பார்ட்ஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 10,000 பார்ட்ஸ் இருக்கும் போல இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம உக்காந்து இந்த மேனுவலை படித்து அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 40 நாள் ஆயிரும் போல். ஸோ எப்படி இதை பாடியை கட் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கே அதோடைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கிட்டில் என்ன பியூட்டினா, இது வந்து ஒரு எல்இடி லைட் யூனிட்டோடு வரும். அதாவது நீங்களே இதில் எல்இடி லைட்ஸ் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் இதோடையே கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த கிட்டோடைய ஸ்பெஷலே. இவ்வளோ பெருசாக எழுதியிருக்காங்க. வழக்கமாக நம்ம எந்த காரோடைய யூசர் மேனுவலும் படிக்க மாட்டோம். ஆனால் இந்த காரோட யூசர் மேனுவலை நம்ம படிக்கலைன்னா மென்டல் ஆகி தான் சுற்றுவோம். இவ்வளோ அசம்பிளி பிரச்சனை இல்லாமல் நம்ம ஆல்ரெடி அந்த லான்சர் ரெவல்யூஷன் வாங்கியிருக்கோம் இல்லையா, அது வந்து ரெடி பில்ட் யூனிட்டு. ஸோ அந்த காரையும் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ரெடி டு ரன் மாடல் பார்ப்போம், அதாவது ப்ரீ அசம்பிள் மாடல். ஸோ இது என்னென்னா, வெறும் பாடி மட்டும்தான் பெயிண்ட் பண்ணல, மீது எல்லாமே சேசி எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாடலை பார்ப்போம் ஓகேவா. இது ஏன் எக்ஸ்பர்ட் பில்ட்னா, சாமியால் அவங்களே பில் பண்ணி தரதுனால இட்ஸ் பிராண்டட் ஆஸ் எக்ஸ்பர்ட் பில்ட். கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன் இட்ஸ் எக்ஸ்பர்ட் பில்ட்டுன்னு. ஏன்னா அவ்வளோ ப்ரெசிஷன் வேணும், அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ அசம்பிள் பண்ண ட்ரை பண்ணாலுமே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூ மிச்சம் இருக்கும். எங்கடா போகிறது அந்த ஸ்க்ரூவுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. காரோட ஒயரிங்லாம் பாருங்களேன், எவ்வளோ க்ளீனாக ஒயர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இந்த கார்ஸ் எல்லாமே வந்து ஃபோர் வீல் ட்ரைவ், ஸோ டிஃப்ரென்ஷியலோடு இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த காரை தூக்கி ரன் பண்ணுறேன், ஃப்ரண்ட் வீலும் சுத்தம் பாருங்கள். ஆர்டிஆர் வெர்ஷனில் ஒன்றுமே இல்லை அசம்பிள் பண்ணுறதுக்கு. இப்போ ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. அப்படியே டிரான்ஸ்மிட்டருக்கு பேட்டரி போடணும், இப்போ காருக்கு பேட்டரி போடணும், கார் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட்டு பெயிண்டிங்கு, ஸ்டிக்கர் ஒட்டுறது, எல்இடி மவுண்ட் பண்ணுறது, ஸ்பாய்லர் வைக்கிறது, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய வேலையை குறைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக நம்மளால் பில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ பில் பண்ண ட்ரை தான் பண்ணி பார்ப்போம். காசுன்னு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் ஃபேஸ்புக்கோடைய ஐடி லிங்க்கை நான் கீழே இப்போ கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அப்போதான் அப்போட புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஆர்த்திக்காக இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ட் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஆல். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்ல உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.